நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம எப்போதுமே பேசிக்கா இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்ல அதிகபட்சமான பேரு கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அந்த பங்குகள் ஒரு ரூபா ரெண்டு ரூபால வாங்கினா அந்த பங்குகள் பத்து ரூபா வரைக்கும் போச்சுனாலே போதும், ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா பத்து லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அந்த ஒரு ரூபான்றது ரெண்டு ரூபா போனோடனே மறுபடியும் கீழே போயிடுச்சுன்னா திருப்பி இறங்குறதுக்கு மிகப்பெரிய அளவுல கால தாமதம் ஏற்படும். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் இல்லாத ஸ்டாக்ஸை நம்ம சேர்ந்தெடுக்கிறதும் மிகப்பெரிய அபாயத்தை தான் உருவாக்கும். ஸோ நாம வந்து நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸான விலை குறைவான விலையில ஒரு மல்டிபக்கர் ஸ்டாக் மாதிரியான பங்குகளை தேர்ந்தெடுக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரியான பங்குகள் தான், அதுவும் நூறு ரூபாய்க்கு கம்மியான விலையில கிடைக்கக்கூடிய நல்ல பங்குகள், தரமான பங்குகளை பத்தி பார்க்க போறோம். இதுல ஒரு ஐந்து பங்குகளை பத்தி நான் சொல்றேன். நிச்சயமா இந்த பங்குகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல மிகப்பெரிய அளவுல பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்குகள் தான். நிச்சயமா இந்த பங்குகளை பத்தி நீங்களும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஆன சேனல் தான். இதுல எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக் கால்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை. நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் ஹோல்டர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றோம் ட்ரேட் பண்ணாலும் உங்க பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து அந்த மாதிரியான இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணும்போது நிறைய பங்குச்சந்தை சார்ந்த நியூஸ் உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலையும் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த பங்கு, அதோட பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டி விடுங்க. அதை விட முக்கியமா வீடியோ பத்திய கருத்தை மறக்காம பதிவிடுங்க, அதான் முக்கியம். நிச்சயமா இந்த ஸ்டாக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவுல லாங் டேர்ம்ல உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிச்சயமா அந்த மாதிரியான பங்குகளாக தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர்சன் சுமி வயரிங். இந்த மதர்சன் சுமி வயரிங் அப்படிங்கிறது மதர்சன் சமவர்த்தனாவில இருந்து டிமர்ஜ் பண்ண ஒரு ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கோட முக்கியத்துவமே என்ன அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டார்ல இருக்கக்கூடிய நம்ம கார்ஸ்ல வரக்கூடிய ஒயரிங்கை மட்டும் தனியா பிரிச்சு அதை ஒரு தனி நிறுவனமா அவங்க மாத்திக்கிட்டாங்க. முக்கியமான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல வளர்ச்சியில இருக்கக்கூடிய ஸ்டாக். லோ பிரைஸே பாத்தீங்கன்னா 45 ரூபால இருந்து இப்போ வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கு. நிச்சயமா இந்த பங்கு ஒரு 150 ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 32,229 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல். நிச்சயமா ஒரு 52 வீக் லோல இருந்து இப்போ இதோட ஆல் டைம் ஹை 74 தாண்டி மேல போயிட்டே இருக்கும். ஒரு லாங் டேர்ம்ல 150 ரூபா வரைக்கும் கூட போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட மிக முக்கியமான இபிஎஸ் பாத்தீங்கன்னா 1.32 ரூபா. நிச்சயமா 5.42% வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கு அப்படின்னாலும் ஸ்டாக் ஒரு பக்காவான பர்ஃபெக்டான ஃபண்டமெண்டல் ஸ்டாக், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த டவுன் ட்ரெண்ட்ல வந்து எஃப்ஐஐஸ் இதுல மிகப்பெரிய அளவுல கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல மிகப்பெரிய அளவுல ஸ்டேக் ஹோல்டர் வச்சிருக்கிறது வந்து ஐசிஐசிஐ குரூப் அண்ட் எஸ்பிஐ குரூப் தான். நிச்சயமா இந்த ஸ்டாக்ல நீங்க வந்து ஒரு பெரிய அளவு முன்னேற்றத்தை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பங்கு. ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் நல்ல ஒரு குரோத் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா மதர சமவர்த்தனாவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்துல தான் இருக்கு இந்த ஸ்டாக்ஸ் இந்த ட்ரெண்ட்ல. நிச்சயமா இந்த ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் வேணா உங்களுக்கு நானு சொல்றேன். என்ன ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆக்சுவலா இந்த இயர் ஆன் இயர் ரிசல்ட் இங்க பாருங்க. இதோட நேம் பாத்தீங்கன்னா எம் சுமின் அப்படின்னு போட்டீங்கன்னாலே வந்துடும். இந்த ஸ்டாக்கோட பேரு எம் சுமி அப்படிங்கிறது இதோட நேம். இதோட 2022-23 ஆன காலகட்டத்தில் இதோட டோட்டல் ரெவன்யூ 7,079 கோடி. இந்த டிடிஎம்ல 7,978 கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு. இதோட நெட் இன்கம் செக் பண்ணி பாருங்க, 487 கோடியில இருந்து 585 கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதுல நல்ல ஒரு குரோத் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஹோல்டிங்ஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லாவே புரியும். கிட்டத்தட்ட 11.01% வரைக்கும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. இதோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பாத்தீங்கன்னா 14.10 ஆல்ரெடி ஆனால் 14.10 வரைக்கும் அவங்க உயர்த்தி இருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய பங்கு, அதுதான் முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ். இது ஒரு கொரியர் சர்வீஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம். லாஜிஸ்டிக்ல
ஒரு முக்கியமான பங்கு, லாஜிஸ்டிக்ஸ் துறையில இது ஒரு முக்கியமான பங்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ போனஸுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கு ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நீங்க மறுபடியும் இந்த ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ணா மறுபடியும் அந்த பழைய ரேஞ்சான 97 ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க ஸ்விங் ட்ரேட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல அதுக்கு மேலேயே கூட இந்த ஸ்டாக் போற 100 ரூபாய்க்கு மேல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் முக்கியம். நிச்சயமா இந்த பங்குகள் மிகப்பெரிய அளவுல உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் ஒரு முக்கிய துறை வாய்ந்த இந்த கொரியர் சர்வீசஸ்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்கா இருக்கு. சோ இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் 7,867 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல். இதோட ஹை பிரைஸ் ஆல் டைம் ஹை எவ்வளோ தெரியுங்களா, 123 ரூபா இதோட ஆல் டைம் ஹை. இப்போ இருக்கிற பிரைஸ் 80 ரூபாவில் தான் இருக்கு. ஸோ மறுபடியும் இந்த ஸ்டாக் மறுபடியும் ரிவர்ஸில் மேலே ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை கம்பெனியில் லோ டெப்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் ஸோ எஃப்ஐஎஸோட கையில் வந்து 10.95%, டிஐஸ் கையில் 2.91%. இந்த ஸ்டேக்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. இவங்களோட ரிசல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் உங்க ரிசல்ட் 2023ல் இதோட இதுல ஓபன் ஆகலையே, ஒரே நிமிஷம். இந்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ்ல முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த போனஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக் மிகப்பெரிய அளவில் இறங்கி இருந்தது. மறுபடியும் இந்த ஸ்டாக் மேலே போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொல்ல போனா 2023ல் 18,173 கோடியா இருந்தவங்க ரெவன்யூ இப்போ இந்த டிடிஎம்ல 14,298 கோடியா தான் இருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கரெக்ஷனா இருக்கு. லாங் டேர்ம்ல நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை ஹோல்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்களோட ஹோல்டிங்ஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் புதுசா வந்த ஸ்டாக் தான் ஆனா இப்போ கடந்த ஒரு குவார்டராக இந்த லாஸ்ட் குவார்டர்ல இருந்தே இந்த ஸ்டாக் ஒரு வாலட்டைலா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஸ்டாக் டெஃபினட்டா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நிச்சயமா இந்த ஸ்டாக் மேலே ஏறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த ஆல் டைம் ஹை 75 ரூபாய் அப்படிங்கிற இந்த விலையா இப்போ ஒரு ஜஸ்ட் நவுல ஒரு பாஸ் பண்ணிடும். இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் எடுத்துக்கிட்டா பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான் இல்ல முக்கியமான ஒரு ஸ்டேக் வச்சிருக்காங்க. 3.06% வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்க பையிங் பண்ற பிரைஸ் ரொம்ப முக்கியம். நீங்க வாங்குறதா இருந்தால் நீங்க வாங்க வேண்டிய பிரைஸ் 65 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்க. நிச்சயமா இது லாங் டேர்ம்ல உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய பங்கு தான். இல்ல சொல்ல போனா இதுல இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டிங் பர்டன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிஐஸ் கையில் 10.99%, எஃப்ஐஎஸ் கையில் 1.16% இருக்கு. ஸோ நிச்சயமா இந்த ஸ்டாக்கு மறுபடியும் நல்ல உயரத்தை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சிஐ, இது ஒரு இந்தியாவோட அண்டர்டேக்கிங் கம்பெனி தான் இது. இந்த ஐஎஃப்சிஐங்கிறது ஃபினான்சியல் டேர்ம் அண்ட் லெண்டிங்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த ஸ்டாக்ல இப்போதைக்கு இதுல நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் அருமையா செட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் இன்னும் நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு போனா 80 ரூபாயிலிருந்து 90 ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிச்சயமா நிச்சயமா இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் 16,282 கோடி. இன்னும் என்ன சொல்ல போனா இதோட ஆல் டைம் ஹை 121 ரூபாய். நிச்சயமா 80 ரூபாய்க்கு 90 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் இப்போதைக்கு டிராவல் பண்றதுக்கு ஒரு கரெக்டான ஒரு லெவல்ல தான்
இந்த ஸ்டாக் இருக்கு. ஏன்னா இப்போ எஃப்ஐஎஸ் இதுல ஒரு ஹியூஜ் லெவல்ல அவங்களோட ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போனா 1.87 இருந்து 2.08 வரைக்கும் நிச்சயமா ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்டான ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. இதோட ஒன் இயர் ரிட்டர்ன்ஸ் 442.74%, கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா 618.68% வரைக்கும் உயர்ந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிறுவனம். நிச்சயமா இந்த பங்கு வேற லெவல் பர்ஃபார்மிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டாக்ல பிளட்ஜஸ் எதுவும் இல்லை, அதுவும் ஒரு முக்கிய காரணம். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு ஸ்டாக் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ். நிச்சயமா இந்த ஸ்டாக்கை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணுங்க. நிச்சயமா ஸ்டாக்கு வேற லெவல் பர்ஃபார்மிங் ஆகிறதுக்கான ஸ்டாக்ஸ் சாத்தியக்கூறுகள் உண்டு. முக்கியமான ஏஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டாக்ல மிகப்பெரிய அளவுல முதலீடுகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் 11,477 crore. ஏன் அப்படின்னா இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல இப்ப இருக்கக்கூடிய NPI வந்து இல்லாம போயிடுச்சு. நிச்சயமா இவங்களுக்கு வராக்கடன் பிரச்சனை இல்லை, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வராக்கடன் பிரச்சனை இல்லாததுனாலதான் இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேஞ்சில் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த இன்னும் சொல்ல போனா இதுல வந்து எஃப்ஐஸ் மட்டும் இல்லை, டிஐஸே ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் வந்ததுல இருந்து டிஐஸோட முக்கியமான கவனம் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஸ்டாக்ஸ்ல தான் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸ் தான் இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இதுலயும் எஃப்ஐஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அவங்களோட ஸ்டேக்ஸ் உயர்த்தி தான் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க இந்த ரிசல்ட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 58 ரூபா. நிச்சயமா இந்த ஸ்டாக் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல 100 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் இதோட இபிஎஸ் பாத்தீங்கன்னா 6.45 ரூபா. இதோட பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா 37.50% மேல இதோட இபிஎஸும் குரோ ஆயிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா 2022-23 காலகட்டத்தில் இங்க பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் ரெவன்யூ 4,752 ரூபாய் இருந்தது. இந்த டிடிஎம்ல 6,063 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. டோட்டலா இவங்க ரெவன்யூவே அதிகரிச்சிருக்கு. நெட் இன்கமும் பாத்தீங்கன்னா 1,099 கோடியா இருந்த நெட் இன்கம் 1,261 கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு. இல்ல இபிஎஸும் பாத்தீங்கன்னா 5.97% இருந்து 6.45% வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ ஸ்டாக் வேற லெவல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்கா மாறிட்டு இருக்கு. இதோட ஹோல்டிங்ஸும் செக் பண்ணீங்கன்னா 3.70 வரைக்கும் எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இல்ல என்ன சொல்ல போனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1.34 வரைக்கும் அவங்களும் அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த 5 பங்குகளும் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்குகள். கண்டிப்பா இந்த ஸ்டாக்ஸ் பத்தி நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க. இங்க வேற என்ன ஸ்டாக்ஸ் பத்தி உங்களுக்கு அனலைஸ் பண்ணாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம அனலைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.